إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பூமியிலே படைத்த இறைவனுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய இறை இல்லத்தில் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜுமா என்கின்ற இந்த இறை வணக்கத்தின்பால் நம்மை ஒன்று சேர்த்தவன் புகழுக்குரியவன் அல்ஹம்துலில்லா. இன்றைய ஜுமா உரையில் வளம் மிகு துல்ஹஜ்ஜை வரவேற்போம் என்கின்ற தலைப்பில் துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகளையும் குர்பானியுடைய சிறப்புகளையும் குர்பானிக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற சமீபத்திய நிகழ்வுகளையும் எல்லாம் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது அத்தியாயம் 143வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு முஹம்மது நபியுடைய இந்த உம்மத்திற்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியை அல்லாஹு வாக்களிக்கின்றான். எந்த சமுதாயத்திற்கும் வழங்கி இராத யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பதவியை முஹம்மது நபியுடைய இந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு வாக்களிக்கின்றான். நாம் உங்களை ஒரு நடுநிலையான ஒரு உம்மத்தாக ஆக்கியுள்ளோம், நீங்கள் மற்ற மனிதர்களுடைய சாட்சியாளர்களாக இருப்பதற்காக இந்த அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். மற்ற மனிதர்களுடைய சாட்சியாளர்களாக இருப்பதற்காக பூமியிலே தோன்றிய அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும் உரிய சாட்சியாளர்கள் என்கின்ற ஒரு உயரிய அந்தஸ்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றார். பதவி எந்த அளவிற்கு உயரியதாக இருக்கின்றதோ, பதவி எந்த அளவிற்கு உயர்ந்த பதவியாக இருக்கின்றதோ, அதற்குரிய பயிற்சிகளும் கடினமானதாகத்தானே இருந்தாக வேண்டும். ஒரு கப்பற்படை வீரனை, ஒரு கடற்படை வீரனை நாம் பார்க்கின்றோம், அல்லது ஒரு விண்வெளிக்காக செல்லக்கூடிய விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு விண்வெளி வீரனை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய பயிற்சிகள் தான் அவர்களை சிறந்த வீரர்களாக ஆக்குவதை போன்று அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும் உரிய சாட்சியாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குகின்றான் என்று சொன்னால் அதற்குரிய பயிற்சிகளை நாம் தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பதவியை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறை அச்சத்திலும் இறை நேசத்திலும் நாம் முன்னுதாரணமாக மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
மகத்தான கருணையாளனாக இருக்கக்கூடிய நம்முடைய இறைவன், அளப்பரிய ரஹமத்தை நம்மீது பொழியக்கூடிய நம்முடைய இறைவன், நாம் பயிற்சி பெறுவதற்கும் அந்த பயிற்சியிலே முதிர்ச்சி அடைவதற்கும் உரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் எல்லாம் தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். ரமலான் மாதம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ரமலானிலே பெற்ற அனுபவத்தை சேகரிக்க அல்லாஹ் அருள்கொடைகளுடைய மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜையும் நமக்கு அருள்கொடையாக வழங்கி இருக்கின்றான். 22வது அத்தியாயம் 5வது வசனத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உதாரணங்களை சொல்லி அழகான முறையில் விளக்கக்கூடிய நம்முடைய இறைவன் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். வறண்டு கிடக்கக்கூடிய ஒரு பூமியுடைய உதாரணம். அந்த பூமியிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய அருள்கொடையாக இருக்கக்கூடிய மழை பொழியக்கூடிய நேரத்தில் அது அழகான புல் பூண்டுகளை வளர்த்து முளைப்பிக்கின்ற அந்த செய்தியை 22வது அத்தியாயம் 5வது வசனத்திலே அல்லாஹு நமக்கு சொல்லித் தருகின்றான். அதை போன்றதுதான் ஈமானின் சுவையை இழந்து வறண்ட பூமியைப் போல மாறி இருக்கக்கூடிய ஈமான் இதயங்களுக்கு ஈமானின் சுவையை, இறையச்சத்தை, இதமான தென்றல் காற்று சுமந்து கொண்டு வரக்கூடிய மலை மேகத்தை போல சுமந்து வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் நம் மீது சாட்டியிருக்கின்றான். ரமலானின் ரமலானுடைய பிந்தைய பத்திரவுகளிலும் அல்லாஹ் இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்ததை போல துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 தினங்களிலும் முந்தைய 10 இரவுகளிலும் அல்லாஹு அருள்கொடைகளுடைய வாசல்களை அல்லாஹு திறந்து வைப்பதை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு செய்திகள் இந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதம், எவ்வளவு சிறப்புக்குரிய 10 நாட்கள் இந்த நாட்கள் என்பதை பற்றிய பல்வேறு செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களும் அல்லாஹுவிற்கு மிக பிரியமானவைகளாக இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேற எந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களும் அல்லாஹுக்கு மிக பிரியமானதாக இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்கின்றார்கள். ஆம், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் பிரியமானது இந்த 10 நாட்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை மட்டும் அதோடு சேர்த்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய பாதையில் யார் ஒருவன் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்து வீர மரணம் அடைகின்றானோ அவனை தவிர என்று ஒரே ஒரு எக்ஸெப்ஷனை மட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. எவ்வளவு சிறப்புக்குரிய நாட்கள் நம்மை தேடி வர இருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் இடுவதை நாம் பார்க்கின்றோம். 89வது அத்தியாயம் 1-2 வசனங்களில் வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எந்த இரவுகள்? இந்த 10 இரவுகள் எந்த இரவுகள்? தப்சீர் இப்னு கசீரிலே இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவையும் இப்னு சுபைர் ரஹமத்துல்லாஹி அலைஹியையும் முஹாஜிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார்கள், இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகள் தான் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். வேறு எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களுக்கு இருக்கின்றது. என்ன சிறப்பு அது? எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கின்றது? அல்லாஹ்வின் பால் நம்மை நெருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், பல வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு நம்மை ஆளாக்குகின்ற, அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகள் நமக்கு இருக்கின்றது. கேட்டால் நாம் வரிசையாக அடுக்கி கொண்டு செல்வோம். தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஹஜ் இது என்று அடுக்கிக் கொண்டு செல்வோம். அறுத்து பலியிடுதல் என்பன போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் அறுத்து அடுக்கிக் கொண்டு செல்வோம். இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒரே நேரத்தில் இந்த 10 நாட்களில் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. வேற எந்த மாதத்திலும் கிடைக்காத வாய்ப்புங்க இது. வேற ஏதாவது ஒரு மாதத்தில் நம்மால் ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. அறுத்து பலியிடுவது கூட இந்த மாதத்தில் தான் நாம் செய்கின்றோம். ஆக எல்லா இறைவனோடு நெருங்கக்கூடிய அனைத்து இறை வணக்கங்களையும்
ஒன்றாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதிலிருந்து இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம், ரமலானை விட ஒரு படி மேலே சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்புக்குரிய மாதமாக துல்ஹஜ்ஜுடைய இந்த பத்து நாட்கள் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே என்னென்ன இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்னென்ன இபாதத்துகள் இந்த நாட்களில் செய்யப்பட வேண்டிய இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேற எந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களும் அல்லாஹ்வுக்கு பிரியமானவையாக இல்லை. எனவே நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அஹமதுடைய கிரந்தத்திலே 5575வது ஹதீஸாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹும் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் இந்த பத்து நாட்களிலே கடை வீதிகளுக்கு செல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்து தக்பீர் சொல்லுவார்கள், உரத்த குரலிலே சொல்லுவார்கள், அதை கேட்ட மக்களும் திரும்ப சொல்லுவார்கள் என்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே, இந்த பத்து நாட்களிலே அரஃபாவுடைய ஒரு நாள் வருகின்றது. எப்படிப்பட்ட நாள்? நாட்களிலே மிகச் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சி சொன்ன நாள். சஹி இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். முந்தைய பிந்தைய வருடங்களுக்குரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய நோன்பை பற்றி நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்படி சிறப்புக்குரிய பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பத்து நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் பெறுவதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லா சிறப்புகளை பற்றி நாம் சொன்னாலும் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய அந்த பெயரை நாம் கேட்டாலே நம்முடைய மனங்களிலே நிறைந்து வருவது குர்பானியுடைய எண்ணம் தான். குர்பானியை பற்றித்தான் நம்முடைய எண்ணங்களிலே மனங்களிலே நிறைந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய செல்வ மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருடைய தியாக வாழ்க்கையோடு இணைந்த குர்பானி. எப்படிப்பட்ட குர்பானி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நினைவை நமக்கு கொண்டு வரக்கூடிய குர்பானி. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நம்முடைய எண்ணங்களிலே கொண்டு வரக்கூடிய குர்பானி. இதை எங்களுடைய உள்ளறைகளிலே நுழைந்து எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆக்கிரமித்து வறண்ட பூமியை வளமாக்கக்கூடிய மழை நீரை போன்று வறண்ட மனதை இறையச்சத்தால் நினைத்து இறை நேசத்தை பயிரிட செய்யக்கூடிய அழகான அந்த குர்பானி இந்த மாதத்துடைய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 37வது அத்தியாயம் 100வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் சொல்லி தருகின்றான், என்னுடைய இறைவா எனக்கு சாலிஹான ஒரு நன்மகனை நீ தந்தருளுவாயாக என்று கேட்கின்றார்கள். எப்படிப்பட்ட காலத்திலே கேட்கின்றார்கள்? தள்ளாத வயதை அடைந்த போது, வாலிப பருவத்திலே அன்னாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. தள்ளாத பருவத்தை அடைந்த போதும், வயதான பருவத்தை அடைந்த போதும் படைத்த இறைவனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் துளியளவு கூட மாறாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்திலும் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு குழந்தையை தந்தருவாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னாருக்கு இஸ்மாயில் என்கின்ற ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே நமக்கு சொல்லுகின்றான், அவர் நடமாடக்கூடிய பருவத்தை அடைந்த அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். பல முறை கேட்ட செய்திதான். அதனால் தான் கொஞ்சம் வேகமாக அந்த தலைப்பிலே சென்று கொண்டிருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து எனக்கு சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனிடத்திலே சொன்ன அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அடுத்த வசனத்திலே இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதிலையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தாமதியாமல்
அதே கணத்தில் பதில் சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே நீங்கள் செய்யுங்கள். எவ்வாறு நீங்கள் ஏவப்பட்டிருக்கின்றீர்களோ, உங்களுடைய இறைவன் எதை உங்கள் மீது கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள். சஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் அல்லாஹு நாடினால் என்னை பொறுமையாளர்களில் நின்று உள்ளவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை சொல்லித் தருகின்றான். எப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் இந்த இரு நபிமார்களுடைய இறையச்சம். இந்த தந்தையுடையவும் மகனுடையவும் இறையச்சத்தை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தனக்கு கிடைத்த முதல் மகன், தன்னுடைய மகன் தன்னோடு நடமாடக்கூடிய பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் கழுத்தில் கத்தி வைத்து குர்பானி கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளை வந்தபோது தயங்கி நிற்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய மகனிடத்திலே சென்று உன்னை குர்பானி கொடுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அறுத்து பலியிடுவதற்கு சொல்லுகின்றான், உன்னுடைய கருத்து என்ன என்று தன்னுடைய மகனிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் வைக்கப்பட போவது, தன்னுடைய கழுத்திலே வைக்கப்பட போவது கத்தி என்பதை அறிந்த போதும் கூட, என்னுடைய தந்தையே, அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாளர்களிலே பார்ப்பீர்கள் என்று சொன்ன அந்த இருவருடைய இறையச்சம் ஆச்சரியமான ஒரு இறையச்சம். அந்த இறையச்சத்திற்கு பக்கத்திலே நெருங்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் அதை பார்த்து மகிழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடம் மட்டும் இதை சொன்னோம் என்று சொன்னால் குர்பானி நடக்கும். யாருடைய குர்பானி நடக்கும்? சொல்லக்கூடிய வாப்பாவுடைய குர்பானி நடக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கின்றது. அந்த தந்தையுடையவும் மகனுடையவும் இந்த சமுதாயத்துடைய உதாரணமாக மாற்றப்பட்ட, இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக மாறிய அந்த தந்தையுடையவும் மகனுடையவும் இறையச்சம் அல்லாஹ்வின் மீது வைக்கப்பட்ட தவக்கல் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். இதன் காரணமாகத்தான் அந்த தந்தையையும் மகனையும் அல்லாஹ் நமக்கு முன்னுதாரணமாக மாற்றி இருக்கின்றார். அவர்களுடைய நினைவை ஓதக்கூடிய, அவர்களுடைய நினைவை எடுத்துச் சொல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அல்லாஹ் மாற்றி இருக்கின்றான். நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நினைவிலே அந்த நினைவுகள் அசை போடப்பட வேண்டிய நினைவுகள். அந்த நினைவு நம்முடைய ஈமானையும் நம்முடைய இறையச்சத்தையும் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்பானியை பொறுத்தவரையிலே, இந்த குர்பானியை பொறுத்தவரையிலே நான்கு பேர்கள் புகழ்ந்து பேச வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத் அல்ல. இந்த குர்பானிகள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், உங்களுடைய பகுதியை பற்றி நமக்கு தெரியாது, எங்களுடைய பகுதிகள் எல்லாம் ஒரு சில செல்வந்தர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மாடுகள் 500 கிலோ இருக்க வேண்டும் அல்லது 600 கிலோ இருக்க வேண்டும், அதை மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மாடுகளை கொண்டு வந்து அது ஒரு எக்ஸிபிஷனாக காட்சி பொருளாக மாற்றக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. 4 பேர் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அமல் அல்ல இந்த அமல். எங்களுடைய பள்ளிகள் தான் அதிகமான குர்பானிகள் கொடுக்கப்பட்டன என்பதற்காக செய்யப்படக்கூடிய அமல் அல்ல இந்த அமல். இது இறையச்சத்தோடு செய்யக்கூடிய ஒரு அமலாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. குர்பானியுடைய மாமிசங்களோ அதனுடைய உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடையப் போவதில்லை. உங்களுடைய தக்வா மட்டும்தான் அல்லாஹ்வை அடையும் என்று 22வது அத்தியாயம் 37வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றான். குர்பானியை பொறுத்தவரையிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை மட்டும் முன்னில் கண்டவர்களாக இதை நாம் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் குர்பானியை நினைவு கூறக்கூடிய இந்த நேரத்தில் குர்பானியோடு தொடர்புடைய அரசியலை பற்றியும் ஒரு சில செய்திகளை பேசாமல் இந்த உரையை முடிக்க முடியாது. குர்பானி இன்றைக்கு அரசியல் சதுரங்கத்துடைய ஒரு காயாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் சதுரங்கத்திலே ஒரு காயாக குர்பானி மாற்றப்படுகின்றது. கடந்த வருடம் நாம் எல்லாம் பார்த்தோம், குர்பானி மிருகங்களை ஏற்றி வந்த முஸ்லிம்களை ப்ளூ கிராஸ் என்கின்ற பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள், எவ்வளவு பெரிய அட்டூழியங்களை செய்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விலங்குகளின் மீதான நேசம் இந்த ஹஜ் பெருநாளுடைய இந்த குர்பானியுடைய காலகட்டத்தில் தான் ஏற்படுகின்றது. குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் எல்லாம் கோசாலைகளில் பசுக்களை பாதுகாக்கின்றோம் என்கின்ற பெயரிலே பசுக்களை கட்டி வைக்கப்பட்டு குடிக்க நீர் இல்லாமல்
உண்ண உணவில்லாமல் பராமரிக்க யாரும் இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாத நிலையில் ஆயிரக்கணக்கான பசுக்கள் செத்து மடிந்த போது எந்த ப்ளூ கிராஸ்களையும் அந்த பகுதிகளிலே நம்மால் பார்க்க முடியவில்லை. இறந்த பசுக்களை அப்புறப்படுத்துவதற்கு யாரும் வரவில்லை. நோய் கிருமிகள் தாக்கி உயிரோடு இருக்கக்கூடிய பசுக்களும் இறந்து போகக்கூடிய நிலையில் கூட திரும்பி பார்ப்பதற்கு இந்த ப்ளூ கிராஸ்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. உணவின்றி வாடக்கூடிய அந்த பசுக்களுக்கு உணவுகளை கொண்டு கொடுப்பதற்காவது இவர்கள் இருந்தார்களா என்று கேட்டால் யாருமே இவர்கள் இருக்கவில்லை. பக்ரீத்தின் பலி மிருகங்களை மட்டும் குறிவைத்து தாக்கக்கூடிய காவி கிராஸ்களாக, ப்ளூ கிராஸ்களாக அல்ல, காவி கிராஸ்களாகத்தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பக்ரீத்துடைய காலத்திலும் தொடங்கிவிட்டது. இது போன்றவர்களுடைய விலங்குகளை நேசிப்பவர்களுடைய வீர விளையாட்டுகள் இந்த பெருநாளுடைய இந்த துல்ஹஜ்ஜுடைய காலத்திலும் தொடங்கிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். கடந்த வாரம் சென்னை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. மத சகிப்புத்தன்மையுடைய மதேதரத்துவத்துடைய வரலாறுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பை இந்த உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 18 நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர்கள் இணைந்து ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒட்டகங்களை வெட்டுவதற்கு தனியாக பிரத்யேகமான இறைச்சி கூடங்கள் தமிழகத்தில் இல்லாத காரணத்தினால் இந்த சூழ்நிலையில் ஒட்டகங்களை பக்ரீத்துடைய பண்டிகையின் போது வெட்டுவதற்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை இவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு ஆதாரமாக ஒரு சில செய்திகளையும் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். FSSAI என்று அழைக்கப்படக்கூடிய Food Safety and Standards Authority of India, உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனத்துடைய ஒரு அறிக்கை. இவர்கள் உண்ணுவதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய உணவுகளின் பட்டியலில் ஒட்டகங்களுடைய பெயர் இல்லை, எனவே இதை அனுமதிக்க முடியாது. இன்னும் மத்திய அரசு சமர்ப்பித்த ஒரு மனு, அந்த மனுவிலே சப்மிஷனிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால், விலங்குகளுடைய கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி The Prevention of Cruelty to Animals Act, மனிதன் உண்ணும் விலங்கு மட்டுமே இறைச்சி கூடங்களில் வெட்ட அனுமதிக்கப்படும். மனிதன் உண்ணக்கூடிய விலங்குகளை மட்டும்தான் இந்த இறைச்சி கூடங்களில் வெட்ட அனுமதிக்கப்படும். உண்ணக்கூடிய விலங்கு சொல்றது யாரு? FSSAI என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிறுவனம். உண்ணுவதற்கு இந்த பட்டியலில் இல்லாத விலங்குகளை பலியிடுவதற்கு அனுமதி இல்லை என்று மத்திய அரசு கூறியிருப்பதையும் கோடித்து காட்டி, ஒட்டகங்களை அறுப்பதற்கான வசதி தமிழகத்திலே இல்லை, இறைச்சி கூடங்கள் இல்லாத காரணத்தினால் அதை அனுமதிக்க முடியாது என்று இந்த நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். நீதிபதிகள் பல்வேறு சட்டங்களை கோடிட்டு தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலே இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்களோ அந்த சட்டத்திற்கு விரோதமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள்? The Prevention of Cruelty to Animal Act என்று அழைக்கப்படக்கூடிய 1960 வெளியிடப்பட்ட அந்த சட்டத்துடைய அடிப்படையிலே, அந்த சட்டத்துடைய 28 பிரிவு என்ன சொல்லுகின்றது என்று நாம் பார்த்தால், Nothing contained in this act shall render it an offense to kill any animal in a manner required by the religion of any community. சுருக்கமாக சொல்லணும்னா, மத நம்பிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை பலி கொடுப்பதில் இந்த சட்டத்துடைய எந்த பகுதியும் பொருந்தாது அப்படின்னு இருக்கக்கூடிய The Prevention of Cruelty to Animal Act என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டம், அந்த சட்டமே என்ன சொல்லுது? மத நம்பிக்கையுடைய அடிப்படையில் நீங்கள் பலி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்துடைய எந்த பிரிவும் பொருந்தாது, அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்ய முடியாது, அஃபென்ஸாகவே கருதப்பட முடியாது என்று சட்டம் சொல்லக்கூடிய அந்த பிரிவை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சட்டவிரோதமான ஒரு தீர்ப்பை இந்த நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு சட்டவிரோதமான தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டகங்களை பலியிடுவதை தடுப்பது இந்திய அரசியல் சட்டத்துடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கும், தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியல் சட்டம் ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு உரிமையை வழங்கி இருக்கின்றது. தான் விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுக்கவும், அந்த மதத்தை பின்பற்றவும், அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யவும் உரிய அனைத்து உரிமைகளையும் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்றது. பல அரபு நாடுகளில் கூட வழங்கப்படாத உரிமைகளை இந்திய அரசியல் சட்டம் இந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு நமக்கு வழங்கி இருக்கின்றது. அதை பற்றிய தெளிவான ஞானம் இல்லாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இறைச்சி கூடங்களில் தான் மிருகங்களை பலியிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதிகள், இறைச்சி கூடங்களில் தான் மிருகங்கள் பலியிடப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதிகள், கோவில்களில் நடைபெறக்கூடிய இந்து கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த பலி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதையெல்லாம் இறைச்சி கூடத்திற்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றார்களா? கொண்டு வர முடியுமா? Prevention of Cruelty to Animal Act அங்கே சென்று நடைமுறைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. இவர்களா மகாராஷ்டிராவில் ஒரு திருவிழா நடைபெறுகின்றது, கிருஷ்ண ஜெயந்தியோடு இணைந்து நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. என்ன திருவிழா? தஹிஹண்டி என்று அழைப்பார்கள் அதை, அந்த உரி அடிக்கக்கூடிய ஒரு திருவிழா. இந்த திருவிழாவிலே உயர் நீதிமன்றம் ஒரு சில கட்டளைகளை பிறப்பித்தது. என்ன? 18 வயதுக்கு மேலான இளைஞர்கள் தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த உரி, அந்த தஹிஹண்டி என்று சொல்லக்கூடிய அந்த உரி 20 அடிக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அதற்கு மேல் செல்லக்கூடாது என்றெல்லாம் கட்டளைகள், மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு சில கட்டளைகளை பிறப்பித்தது. இந்த கட்டளைகளை மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய சிவசேனா மற்றும் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா என்று அழைக்கப்படக்கூடிய ராஜ் தாக்கரேயுடைய கட்சி போன்றவைகள் எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா? எங்களுடைய மதத்திற்கு எதிரான உத்தரவு இந்த உத்தரவு, எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரான உத்தரவு இந்த உத்தரவு, இதை நாங்கள் மீறுவோம், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்கோ என்று நீதிமன்றங்களை பார்த்து பகிரங்கமாக சவால் விடுக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு எதிராக ஏதாவது நீதிமன்ற அவமதிப்பு தடை சட்டம் ஏதாவது பாயுமா என்று கேட்டால், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஏதாவது பாயுமா என்று கேட்டால், நிச்சயமாக பாயாது. அது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்குது? முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் தயார் செய்து வைத்திருப்பதை போன்ற இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் மீது மட்டும்தான் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையிலே காவி விளையாட்டு அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக பின்பற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு நம்மை தள்ளக்கூடிய சூழ்ச்சிகள் ஆட்சியாளர்களால் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய உணவு தட்டில் எது இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய அரசாங்கம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இண்டிவிஜுவல் ரைட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தனி மனித சுதந்திரம் இன்றைக்கு பறிபோகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வேதங்களும் மாட்டிறைச்சி உண்பதை வலியுறுத்தக்கூடிய வசனங்களை அந்த வேதங்களிலே நாம் பார்க்கின்றோம். இந்துக்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய சுருதி ஸ்மிருதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ரிக்யஜூர் சாம அதர்வண வேதங்களாக இருக்கட்டும், சிறப்புக்குரிய 100 உபனிஷத்துகளாக இருக்கட்டும், அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உபனிஷத்துகளாக இருக்கட்டும், எதை வேண்டுமென்றாலும் இவர்கள் கொண்டு வரட்டும், அந்த வேதங்கள் பசு வதையோ அல்லது அது போன்ற மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது என்பதையோ நிரூபிக்கட்டும், அதிலிருந்து அடிப்படை ஆதாரங்களில் இருந்து நிச்சயமாக முடியாது. புத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் இந்து மதத்தோடு இணைக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக அந்த காலத்தைய இந்து அறிஞர்கள் செய்த ஒரு சில காட்சிகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு மாட்டிறைச்சி இந்து மதத்திற்கு அந்நியமானதை போன்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு கொடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக அப்படி அல்ல. மாட்டிறைச்சி தடை செய்யப்படுகின்றது என்று சொன்னால், முழுமையாக தடை செய்யப்படுகின்றது என்று சொன்னால், பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய பட்டியலில் அந்த சமுதாயத்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற செய்திகள் நம்மை தளர்த்துவதற்காக அல்ல, இது போன்ற செய்திகளின் காரணமாக ஒரு முஸ்லிம் தளர்ந்து போய்விடக் கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே சோதனைதான் அவனுடைய ஈமானை தீர்மானிக்கின்றது. என்ன சோதனைகளை நாம் சந்தித்து விட்டோம்? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த சோதனைகள் புல்லை போன்ற ஒரு சோதனைகள். இந்த சோதனைகளை கண்டு தளர்ந்து விட மாட்டோம் நாம். ஏன் என்று சொன்னால், இதைவிட 1000 மடங்கு 1,000,000 மடங்கு சோதனைகளுக்கு அந்த காலத்திலே சகாபாக்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். சோதனைகளிலே தளர்ந்து விடாமல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி உலகை ஆட்சி செய்யக்கூடிய, உலகை வென்ற மார்க்கமாக இஸ்லாம் மாறியதா இல்லையா? சோதனைகளை கண்டு தளர்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல, சோதனைகள் சாதனைகளாக மாற வேண்டும். அந்த சாதனைகள் நம்முடைய ஈமான்களை உரைத்து பார்க்கக்கூடிய உரைகள்களாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னதான் நாம் சொன்னாலும் ஒரு சில செய்திகள் மனதிற்கு நெருடலாக இருக்கக்கூடிய செய்திகளை பங்கு வைத்தே ஆக வேண்டும். என்ன அந்த செய்திகள்? குர்பானிக்காக இருக்கட்டும் அல்லது இறைச்சிக்காகவாக இருக்கட்டும், மாடுகள் கொண்டு வரப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். மனிதநேயமற்ற முறையிலே மாடுகள் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து வருகின்றோம், தொடர்ந்து பார்த்து வருகின்றோம்.
மாடுகளை கொத்து கொத்தாக 10-20 மாடுகளை ஒரு வாகனத்திற்குள்ளாக போட்டு அதை துன்புறுத்தக்கூடிய எந்த சட்டமும் நமக்கு தேவையில்லை. பிசிஏ ஆக்ட் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை நமக்கு போதாதா? பூனைக்கு பூனையை கட்டி போட்டதன் காரணமாக நரகத்திற்கு சென்ற பெண்ணுடைய வரலாறும், நாய்க்கு நீர் கொடுத்ததன் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்ற வரலாறும் நமக்கு போதாதா? மனித நேயத்தை பேணக்கூடிய மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்க கூடிய நேரத்தில், மாடுகளை டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வாறு கொண்டு வர வேண்டுமோ அவைகளை துன்புறுத்தாமல் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை நிச்சயமாக கவனித்தே ஆக வேண்டும். இது போன்ற விஷயங்களில் அரசாங்கத்தோடு என்ன சவால் வேண்டும் என்றாலும் நாம் விடலாம். நம்முடைய இறைவனிடத்திலே எந்த சவாலும் விலை போகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானுடைய உரைகல்களாக இது போன்ற சோதனைகள் நமக்கு மாறியது என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய முதலாவது உரையில் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். துல்ஹஜ் மாதத்தை வரவேற்போம் என்கின்ற அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10 நாட்களுடைய சிறப்புகளையும், குர்பானியுடைய சிறப்புகளையும், குர்பானி இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளையும் எல்லாம் சுருக்கமான முறையிலே நாம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் எந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுகின்றதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் விளங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே அதிலிருந்து நாம் பாடம் உட்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. குர்பானியை பொறுத்தவரையில், குர்பானி கொடுப்பதற்காக நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக நியத்து வேண்டும். நியத்தில்லை என்று சொன்னால் எந்த அமலும் பூர்த்தியாகாது. அப்படி எண்ணக்கூடியவர்கள் தங்களுடைய தலைமுடியிலிருந்தும் மேனியிலிருந்தும் முடியையோ ரோமத்தையோ வெட்ட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் அந்த முதல் 10 நாட்களுக்கு முடிகளையோ ரோமங்களையோ வெட்ட வேண்டிய தேவை, வெட்டக்கூடாது என்பது முதலாவது ஒரு செய்தியாக இருக்கின்றது. குர்பானியுடைய விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு இருக்கும். அந்த சந்தேகங்களை பொறுத்தவரையில் இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய உலமாக்களை சந்தித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துவதற்குரிய ஞானமுள்ள அறிஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே உங்களுடைய செய்திகளை, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். குர்பானியை பொறுத்தவரையில் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு தொகையை பள்ளிவாசலில் நிர்ணயம் செய்கின்றார்கள். அந்த தொகையை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அறுக்கக்கூடிய நாள் வந்து இறைச்சியை வாங்கிவிட்டு சென்றுவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு உதாசீன நிலைமை நம்முடைய சகோதரர்களுக்கிடையில் இருக்கின்றது. உங்களுடைய பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய பகுதியில் மிகப்பெரியதொரு பிரச்சனையாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த காரியத்திலே பங்கெடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் எண்ணுகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த கடமை அப்படி முடிய போவதில்லை. பணத்தை கொடுத்தாலும் அந்த காரியங்களில் பங்கெடுப்பதற்கும் நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை செய்தருள்வானாக. குர்பானிக்குரிய பங்கு தொகையாக 2300 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய தொகைகளை ஆரம்பத்திலேயே கொடுத்து நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்தால் அதை ஏற்பாடு செய்வதற்கு நிர்வாகிகளுக்கு எளிதாக இருக்கும். அதையும் உங்களுடைய எண்ணத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நாம் கேட்டோமோ அதனுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார் வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.